பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்கி வந்து சர்ச்சையில் வந்தது அவங்களுடைய பிரச்சனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயது இளைஞர்கள், இளம் வயது பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கல்கி ஆசிரமத்தில் போய் சேர ஆரம்பித்தாங்க. சத்ய சாய்பாபாவுக்கு இதே மாதிரி கோடிக்கணக்கில் டொனேஷன் வந்தது. எந்த அரசாங்கமும் அவரை கைது செய்யலை. அதுக்கு காரணம் என்னென்னா, சத்ய சாய்பாபா வந்து அந்த வாங்கக்கூடிய பணத்தெல்லாம் பொதுமக்களுடைய இதுக்காக, நலனுக்காக பயன்படுத்தினாங்க. அதனால தான் எந்த அரசாங்கமும் அவங்க கிட்டக்க போகலை. ஆனால் கல்கி என்ன தவறு பண்ணார்னா, இந்த மாதிரி வரக்கூடிய டொனேஷன் எல்லாம் பொதுமக்கள் நலனுக்கோ வெல்ஃபேர் ஆர்கனைஸுக்கோ யூஸ் பண்ணாமல் ரியல் எஸ்டேட்டில் லேண்டு வாங்கி போட்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொந்தமாக ஆரம்பித்தார். வாங்கி விற்று அதற்கு லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆசிரமம் ஆசிரமமாக நடந்திருந்தால் யாருமே பாரதிய ஜனதா கட்சியை அதை ஊக்குவிக்கத்தான் செஞ்சுருப்பாங்க. அது ஆசிரமமாக நடக்காமல் ஒரு தொழில் மையமாக மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ அவர்கிட்டருந்து எடுத்த பணத்துக்கு அவர் உரிய முறையில் கணக்கு காமிச்சிட்டாருன்னா எந்த நடவடிக்கையும் வருமான வரித்துறையை எடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வந்த பணம் உரிய அனுமதி பெற்று தான் நம்ம நாட்டுக்குள்ளே வரணும். அப்படி உரிய அனுமதி இல்லாமல் வந்திருந்தால் அமலாக்கத்துறை வந்து அங்கே வழக்கு பதிவு பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கல்கி ஆசிரமத்தில் வந்து வருமான வரி சோதனை நடந்துச்சு. எதுக்காக அந்த சோதனை? அதாவது இந்த கல்கி அப்படிங்கிறவர் வந்து சர்ச்சையில் ஈடுபடுறது இப்போ தான் அப்படிங்கிறது இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்கி வந்து சர்ச்சையில் வந்தது அவங்களுடைய பிரச்சனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயது இளைஞர்கள், இளம் வயது பெண்கள் எல்லாம் நிறைய பேர் கல்கி ஆசிரமத்தில் போய் சேர ஆரம்பித்தாங்க பல வருடங்களுக்கு முன்பாக. அவருடைய வேதாந்தம் அப்போ இருந்ததுன்னா இளைஞர்கள்லாம் ஆன்மீகத்துக்கு வரணும், திருமணம் அதெல்லாம் தேவையில்ல, ஆன்மீக வழிக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதனால் ஈர்க்கப்பட்டு பல இளைஞர்கள் அங்கே போனாங்க. அப்போ வந்து நிறைய அந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள், அந்த பெண்களின் பெற்றோர்கள்லாம் காவல் துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, புகார். எங்கள் பெண்ணை அங்கே போய் சேர்த்துட்டாங்க, பையனை அங்கே போய் சேர்த்துட்டாங்க, விருப்பத்துக்கு மாறாக சேர்த்துட்டாங்க அப்படின்னு எல்லோரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கல்கி வந்து இதை சர்ச்சையில் சிக்கினார். அங்கே உள்ளே இருந்த சிறு வயது அதாவது இளைஞர்கள்லாம் மீட்கப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சர்ச்சை தான் முதல்ல வந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கிற சர்ச்சை, புது சர்ச்சை என்னென்னா, கல்கி ஆசிரமத்திலேயே இன்கம் டேக்ஸ் ரெய்டெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இதில் பல யூகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் கல்கி இதில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஆசிரமம் நடத்துகிறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொது நலத்தை வச்சு தான் நடத்துவாங்க. இப்போ சத்ய சாய்பாபா ஆசிரமங்கள் முதல்ல இருந்தது. சத்ய சாய்பாபாவுக்கு இதே மாதிரி கோடிக்கணக்கில் டொனேஷன் வந்தது. எந்த அரசாங்கமும் அவரை கைது செய்யலை. அதுக்கு காரணம் என்னென்னா, சத்ய சாய்பாபா வந்து அந்த வாங்கக்கூடிய பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆஸ்பத்திரிகள், அதாவது பொது மருத்துவமனைகள், ஏழைகளுக்கு, ஏழைங்களுக்கு இலவசமாக மருத்துவமனை கொடுத்தாரு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜுங்களை ஆரம்பித்தார், ஸ்கூல்களை ஆரம்பித்தார். நம்ம கிருஷ்ணா நதி நீருக்கு வாய்க்கால் இதுக்கு கூட அவர் பணம் கொடுத்தார். ஸோ குடிநீர் எங்கே இல்லையோ அதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. ஸோ அப்போ வந்த டொனேஷன் எல்லாம் அவங்க பொதுமக்களுடைய இதுக்காக, நலனுக்காக பயன்படுத்தினாங்க. அதனால தான் எந்த அரசாங்கமும் அவங்க கிட்டக்க போகலை, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. காரணம், நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. நிறைய ஆசிரமங்கள் இருக்காங்க, நிறையா சாமியார்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வரக்கூடிய பணத்தை பொதுமக்கள் நலனுக்காக செலவு பண்ணும்போது எந்த அரசாங்கமும் அவங்க கிட்டக்க போகாது. ஆனால் கல்கி என்ன தவறு பண்ணார்னா, இந்த மாதிரி வரக்கூடிய டொனேஷன் எல்லாம் பொதுமக்கள் நலனுக்கோ வெல்ஃபேர் ஆர்கனைஸுக்கோ யூஸ் பண்ணாமல் ரியல் எஸ்டேட்டில் லேண்டு வாங்கி போட்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொந்தமாக ஆரம்பித்தார். அவருடைய இது ஆசிரமத்து பேர்லேயே 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதுங்களை வாங்கி விற்று அதற்கு லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் ட்ரெயிலில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, இது வியாபாரமாக பண்ணுறாங்க, இவ்வளவு பணமும் வெளிநாட்டிலேருந்து வர்ற பணங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி லாபம் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வருமான வரி கட்டி தான் ஆகணும். நீங்கள் சாமியாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் வருமான வரி கட்டி தான் ஆகணும். அதனால தான் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆசிரமம் நடத்தலை, நீங்கள் வந்து பொதுமக்கள் நலனுக்காக நீங்கள் அந்த பணத்தை எதையும் செலவு பண்ணலை, நீங்கள் உங்கள் சொந்த இதுக்காக பிஸ்னஸுக்காக நீங்கள் பண்ணியிருக்கும்போது அதில் வரக்கூடிய பணத்துக்கும் நீங்கள் என்ன இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற முறையில் தான் இன்கம் டேக்ஸில் ஈடுபோயிருக்காங்க. வேறு ஒன்றும் வழக்கு அவர் மேலே இல்லை. இடி அதாவது அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் டாலரும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள டாலர் இருக்கு. அப்போ டாலர் வரும்போது நமக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுன்னா அது அமலாக்கத்துறைக்கு நம்ம பதில் சொல்கிறோம், அந்த பணம் எப்படி வந்தது, எப்படி செலவு செய்யப்பட்டு. அதனால் அமலாக்கத்துறை வந்து அவர் மேலே இப்போ வழக்கு பதிவு செய்வாங்க
அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுவரை எடுக்கப்பட்ட எந்த நடவடிக்கையும் பழிவாங்கும் நடவடிக்கையோ சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையோ இல்லை. அவர் தொழில் பண்ணதுனால அதுக்கான டேக்ஸ் கட்டலங்கிறதுக்காகத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பிஜேபியோட ஆட்சி வந்து இந்துக்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ இந்த ஆசிரமத்தில் வருமான வரி சோதனை நடந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆசிரமம் ஆசிரமமாக நடந்திருந்தால் யாருமே பாரதிய ஜனதா கட்சியை அதை ஊக்குவிக்கத்தான் செஞ்சுருப்பாங்க. அது ஆசிரமமாக நடக்காமல் ஒரு தொழில் மையமாக மாறினதுக்கு அப்புறம் அதை வந்து அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பொதுவாக ஆன்மீக விஷயம், அதுவும் இந்து மதம் மதம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களே எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அது தொழில் மையமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது சுயநலத்துமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஏதாவது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்குமா? ஏன் பழிவாங்கும் நடவடிக்கை அது இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய டேக்ஸ் இதுக்கு பணம் எங்கே எது இருந்தாலும் அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. அவங்க ஒன்றும் பாரதிய ஜனதா சொல்லி அந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அவங்க நடவடிக்கை எதில் எடுக்கிற எதுலேயுமே பாரதிய ஜனதாவும் தலையிடுற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் நடுநிலைமையாக தான் அவங்க இருக்காங்க. இது அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதாவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தாலும் அது வருமான வரி கணக்கை வந்து அவங்க சரியாக இது பண்ணி வருமான வரி செலுத்தாததுனால தான் அவங்க சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது எந்த வழக்குகள்லையுமே பாரதிய ஜனதா போய் தலையிட்டதா இது இல்லை. முன்னாடி ஆட்சி காலத்தில் கூட தலையிட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வரி அரசாங்கத்துக்கு செலுத்துறது அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை அப்படின்னு. அதனால தான் பாரதிய ஜனதாவுக்கு அவங்க நெருக்கமாக இருந்தாலும் அவங்க ஏன் வந்து அவருக்கு உதவி செய்யலை அப்படின்னா, அவங்க வந்து பல வருமானங்களை அவங்க உருவாக்கி விட்டதுனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிறதுனால பாரதிய ஜனதா அதை விட்டு ஒதுங்கிட்டாங்க. இன்னும் சில பேர் காங்கிரஸில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு இவங்க நெருக்கமாக இருந்தாங்க, அதனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு யூகம் வருது. அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத யூகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எந்த தப்பும் செய்யாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இவர் செய்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க சட்டப்படி எடுத்த நடவடிக்கை சரின்னு தான் தோணுது. இது பழிவாங்கும் நடவடிக்கை எனக்கு தெரியல. பல வருஷமாக கல்கி ஆசிரமம் இருக்குது, இவ்வளோ வருஷம் விட்டுட்டு இப்போ திடீர்னு சோதனை நடத்த என்ன காரணம்? இல்லை, அது சட்டத்துக்கு மீறின நடவடிக்கைகள் அங்கே எதுவும் நடக்கலை. இப்போ வந்து அவருடைய ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. தடாங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் இருக்குது. அது சித்தூர் மாவட்டத்தில் வரதப்பாளையம்ங்கிற இடத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் எல்லாருமே போய் தியானம் பண்ணக்கூடிய ஆசிரமமும் இருக்குது. அங்கே வந்து சட்டத்துக்கு சமூக விரோத செயல்களோ சட்டத்துக்கு விரோதமானதுங்களோ, ஏன்னா நிறைய ஆசிரமங்கள் அது நடந்திருக்கு, அந்த மாதிரி செயல்கள் இங்கே எதுவும் நடந்ததாக தெரியலை. அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை வந்து தொழில் நடத்தி, ஆசிரமம் மட்டும் இல்லாமல் ஆசிரமத்தில் வைத்து வர பணத்தை வச்சு தொழில் நடத்தி அரசுக்கு வழியை பற்றி வழி செய்யாமல் இருக்காரு அப்படின்னு தான். அதனால் அதில் போலீஸ் தலையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் சமூக விரோத செயல்கள்னால் தான் போலீஸ் போவாங்க. இதுவரை அந்த ஆசிரமத்தை பற்றி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரலை. அதனால் இந்த வந்திருக்கிற குற்றச்சாட்டும் இன்கம் டேக்ஸ் குற்றச்சாட்டு தான். அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்லை. எங்கே பணம் அதிகம் போய் இதாகுதோ அங்கே இன்கம் டேக்ஸ் போகத்தான் செய்வாங்க. இவங்க அதுக்கு உரிய கணக்கை காமிச்சாங்கன்னா விஷயம் முடிஞ்சு போயிடும். அதனால் இது ஒன்றும் மிகப்பெரிய பழிவாங்கும் நடவடிக்கையாக இல்லை. இப்போ அவரை எதுவும் கைது பண்ணலை, அவங்க ஆசிரமத்தை சேர்ந்த யாரையும் கைதும் செய்யலை. அதனால சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான். அவங்க மேலே இப்போ என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? இதில் அமலாக்கத்துறை தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். இன்கம் டேக்ஸும், இன்கம் டேக்ஸில் வழக்கு போடுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டேக்ஸ் எவேஷன், அதாவது வரி ஏய்ப்பு அப்படிங்கிறதுல அவர்கிட்ட போடுவாங்க. அது கூட இப்போ அவர்கிட்டருந்து எடுத்த பணத்துக்கு அவர் உரிய முறையில் கணக்கு காமிச்சிட்டாருன்னா, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத கணக்கு காமிச்சிட்டாருன்னு வைங்க, எந்த நடவடிக்கையும் வருமான வரித்துறை எடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வந்த பணம் உரிய அனுமதி பெற்று தான் நம்ம நாட்டுக்குள்ளே வரணும். அந்த மாதிரி உரிய அனுமதி பெற்று வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி உரிய அனுமதி இல்லாமல் வந்திருந்தால் அமலாக்கத்துறை வந்து இது பதிவு பண்ணுவாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதனால் இந்த அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இது ரெண்டில் தான் அவர் மேலே வழக்கு பதிவு செய்ய முடியும் இப்போது கிடைத்த ஆவணங்கள் படி. வேறு ஏன்னா அவர் ஒன்றும் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை, நிறைய சொத்தே வாங்கி போட்டுருத்தாருன்னு வைங்க, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னா அவர் மேலே வழக்கு போட முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாசிரம நடத்துகிறவர். அதனால் இன்கம் டேக்ஸுக்கும் அமலாக்கத்துறைக்கும் தான் அவர் பதில் சொல்லணும்.
அது அந்த வழக்கு தான் அவர் மேலே போட முடியும். மற்ற வழக்குகள் அவர் மேலே போட முடியாது. வேறு வேறு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை இங்கே அவர் மேலே, இதில் தான் போட முடியும். அடுத்த கட்டம் என்ன? அதுதான் சொன்னபடி அவர் மேலே வந்து பல வருடங்களாக அவருடைய நடவடிக்கையை பார்த்து வருகிறார்கள். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. இது இல்லை, அவருடைய பையன் வந்ததுக்கப்புறம்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால் இன்னுமே இந்த மாதிரி ஆசிரமங்கள் வைக்கிறவங்க சேரிட்டி பர்பஸுக்காகத்தான் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுக்குறாங்க. அந்த டொனேஷனை அந்த ஆசிரம நிர்வாகம் மற்றபடி ஏழை மக்களுக்கு தேவைப்படும், உதவி தேவைப்படும் மக்களுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணும். எல்லா ஆசிரமங்களும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரமங்கள் தான் இந்த நாட்டில் நிலைச்சி நிற்கிறாங்க. அதனால் அந்த நியதியை தாண்டி இந்த மாதிரி தொழிலை நோக்கமாக கொண்டு போனால் அந்த ஆசிரமத்துக்கு இப்படிப்பட்ட முடிவு தான் வரும். அதற்கு இது ஒரு இனிமேல் இருக்கும் ஆசிரமங்கள் வந்து ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்கு, அனாதை இப்போ குழந்தைகள், அனாதை பெண்கள், இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, விதவை பெண்கள் இருக்காங்க, விவாகரத்தான பெண்கள் இருக்காங்க, இப்போ பேரண்ட்ஸ் படிக்காத பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி ஆசிரமங்கள் பெரிய டொனேஷனை வாங்கி உதவி செய்யணும். தொழில் செய்கிறத தொழிலாக வச்சுருந்தா அந்த ஆசிரமத்துக்கு இப்படிப்பட்ட முடிவு தான் வரும்.